ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருத்தணி பசங்க சேனல். இன்னைக்கு நம்ம பாலோ டயட் வீக்லஸ் சேலஞ்சோட 34வது நாள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களையும் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கான நாள் என்ன எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வெயிட் பார்க்க போறது இல்லை, பட் நாங்கள் இன்னைக்கு வெயிட் போட்டோம். வெயிட் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு எனக்கு. அந்த நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு காட்டணும்ல சீட்டிங்க்கு முன்னாடி, அந்த வெயிட் இன்னும் நான் வரல. எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு மைனஸ்ல போயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்பவும் போல நாங்கள் எழுந்து கோகனட் ஆயில் பிளஸ் லெமன் ஜூஸ் குடிச்சாச்சு. ஸோ எங்களோட டேவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் டே ஒன் மீல், நேற்று கொஞ்சம் ஹெவியாக எடுத்ததுனால இன்னைக்கு நாங்கள் வெறும் முட்டை மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் நைட்டு தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு பசுமஞ்சள் குடிச்சிருவோம், அதை நைட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டிடுறோம். இன்னைக்கு நாங்கள் வந்து பெருசாக வீடியோ அப்படின்றது எங்களை பற்றி தான் உங்களுக்கு டெய்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறோம். பட் இன்னைக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது பாலியோ டயட்னா என்ன, ஒன் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்களுக்கு வந்து மெசேஜ் கால்ஸ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வருது. அதில் நிறைய டவுட்ஸு, நிறைய இது பாலியோ டயட்னா என்னன்னு கூட தெரியாமல் சில பேர் வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க, இந்த டயட்னா இந்த டயட் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு புரிதல் வேணுன்றதுக்காக, ஸோ எங்களுக்கு இந்த டயட்டை பற்றி தெரிஞ்ச நாலேஜை நாங்கள் வந்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டயட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணாமல் உங்கள் நாலேஜும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. நம்ம இது எப்படின்னா ஒரு கேள்வி பதில் மாதிரி, அதாவது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸை வச்சு சில பேருக்கு இருக்க டவுட்ஸை வந்து இவங்க என்கிட்ட கேள்வியாக கேட்குற மாதிரியும் நான் அதை சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு விஷயம், நீ என்ன இந்த டயட்டை பற்றி பெருசாக உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பெரிய ஆளா நீ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் இதில் அனுபவம் இருக்குது. புதுசாக வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம இந்த சேனலை ஒரு 4 இயர்ஸ் மேலே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் எந்த அளவுக்கு இந்த பாலியோ டயட்டை பற்றி ஹெல்த் இஷ்யூஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, சும்மா நாங்க ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்கோம், சும்மா நாங்க ஒரு லாக் சேனல் வச்சிருக்கோம், நாங்களும் ஒரு 10 நாள் நாங்க பாலியோ டயட் பாலியோ டயட் இருக்கிறோம், அதை எடுத்து போடுறோம். காலையில பட்டர் டீ, மத்தியானம் காய், நைட்டு சாப்பிடுறது, அதை மாதிரிலாம் நாங்க எடுத்து போட்டு காட்டல. அந்த மாதிரி ஒன்னும் தெரியாததையும் நாங்க சொல்லல. நாங்க வந்து இருக்கிறத நாங்க என்ன பண்ணமோ அதை தான் உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா நீங்க உண்மையை எங்க கிட்ட இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாலியோ டயட் வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். மத்தவங்கள மாதிரி நாங்க வந்து எல்லா விஷயத்தையெல்லாம் சேர்த்து எல்லாம் போடல. சோ அதனால அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு, நெகட்டிவா கமெண்ட் போடுறவங்க முன்னாடி அதை செக் பண்ணிட்டு வந்து அப்புறமா கமெண்ட் போடுங்க. இன்னைக்கு நாள் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ பாலியோ டயட்னா என்னப்பா, சிம்பிளா சொல்லுப்பா, எங்களுக்கு புரியுற மாதிரி, மக்களுக்கு புரியுற மாதிரி. டயட் அப்படின்னாலே பொதுவா வந்து வெயிட் லாஸ் பண்றது தான் டயட். ஸோ அதுல பாலியோ டயட் அப்படின்றது மற்ற டயட்டை விட ரொம்பவே ஈஸியாகவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டயட்டுன்னு சொல்லலாம். நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மோட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது நம்ம தானியங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது நம்ம உடம்புல வந்து அது சர்க்கரைகளாக மாறி அந்த சர்க்கரைகள் வந்து இன்சுலின் மூலியமா நம்ம உடம்புக்கான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்பு இது வரையும் ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல உங்க ஃபேட் ஸ்டோரேஜும் நடக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற விஷயங்களும் நடக்கும். பிளஸ் வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது இன்சுலினால வரும், அது தெளிவாக வீடியோ இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கையான புரதமும் கொழுப்பும் தான் எடுப்பீங்க. ஸோ அது நான்வெஜ், மேக்ஸிமம் நான்வெஜ்ல இருந்து தான் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இது வந்து நம்ம உடம்புல வந்து கீட்டோ மோடுக்கு மாறும். ஸோ இந்த கீட்டோ மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிசக்தியாக யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்கான எனர்ஜி கொடுக்கறதுக்கு பேர் தான் கீட்டோ மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கீட்டோ மோட்ல நீங்கள் சாப்பிட்ற இயற்கையான புரதமும் கொழுப்பும் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணது போக, அதாவது நம்ம உடம்போட சத்துக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் தேவையான எனர்ஜிக்கு இதனால வரையும் நீங்க வந்து தானியங்களா எடுத்து கொழுப்புகளா சேர்த்து வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த கொழுப்புகளை இருந்தும் எனர்ஜி எடுத்து நம்ம உடம்பு யூஸ் பண்ணி நம்மளுக்கான எனர்ஜியா கொடுக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை எனர்ஜியா எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உடம்புல இருக்கிற கொழுப்போட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியோ டயட்ல இயற்கையாவே ஒரு வெயிட் லாஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பாலியோ டயட் அப்படின்னு சொல்றது. அதாவது மாவுச்சத்துக்கள் இருக்கிற, அதாவது நம்ம உடம்புக்கு குளுக்கோஸை கொடுக்கக்கூடிய தானிய வகைகள், இனிப்பு வகைகள், இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து முழுக்க முழுக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா புரதமும் கொழுப்பும் இருக்கிற நான்வெஜ் எடுத்து கீட்டோ மோடுக்கு மாத்தி நம்ம உடம்ப வந்து வெயிட் லாஸ் பண்றோம். சோ இதுதான் வந்து பாலியோ டயட். ஓகே, இப்ப புரிஞ்சது என்னன்னா, அதாவது குளுக்கோஸ்ல இருந்து எடுத்து எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப அது இல்லாம
ஃபேட்டு புரதம் இதை எடுத்து நம்மளோட எனர்ஜி யூஸ் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் ஆகுது, கரெக்டா? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். சரி, ஓகே. சோ ஓகே, அப்ப நீ சொல்றதை வச்சு பார்த்தா கார்போஹைட்ரேட் எது எதெல்லாம் இருக்கும்? கார்போஹைட்ரேட் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினமும் இப்போ வரையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற தானிய உணவுகள்ல இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நீங்க அது நார்மல் தானியங்களா இருந்தாலும் சரி, நவ தானியங்கள்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தானியங்களா இருந்தாலும் சரி, அரிசி, கோதுமை, மைதா, அதை மாடிஃபை பண்ணி வர மைதா, ஸோ இந்த மாதிரி வகைகளும் சரி, இந்த சிறு தானியங்களா இருந்தாலும் சரி, கம்பு, கேழ்வரகு, இந்த திணை, ராகி, ஸோ இந்த மாதிரி சிறு தானியங்களா இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு வகைகள்ல மேக்சிமம் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழ வகைகள் எடுத்துக்கலாம். பழங்கள்ல வந்து இனிப்புகள் வரும்போது அதுவுமே நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸா தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுவுமே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகைகள், பருப்பு வகைகள், ஸோ இதுலயுமே வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஸோ இது எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. ஸோ இதுல இருந்துதான் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற காரணங்கள் எல்லாமே நடக்குது. அப்பனா வந்து கார்போஹைட்ரேட் வந்து அரிசி, ஸ்வீட்ஸ், மாவுச்சத்துள்ள பொருட்கள் எல்லாமே ஒண்ணுதான். கார்போஹைட்ரேட் அப்படின்னாலே மாவுச்சத்து இருக்கிற பொருட்கள், பருப்பு வகைகள், இதெல்லாம் வந்து கண்டிப்பா கார்போஹைட்ரேட் இருக்கு. சோ அப்போ புரதமும் ஃபேட்டும் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பொதுவா புரதம் கொழுப்பு அப்படின்றது வந்து நம்ம எதுல இருக்கு அப்படின்னா நான்வெஜ்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. சோ இதுல வந்து அப்படி சொல்லாம நல்ல கொழுப்பு புரதம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இயற்கையான புரதம் கொழுப்பும் இருக்கிற ஒரே உணவு நான்வெஜ் மட்டும்தான். ஸோ இந்த நான்வெஜ்ல எல்லா நான்வெஜ்லயுமே வந்து இது இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு சிக்கன், மட்டன், பீஃப், போர்க்கு, சீஃபுட்ஸ், இது எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியனுக்கு. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர், மஷ்ரூம் இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இதுல அதாவது நான்வெஜ் ஈக்குவலா அந்த புரதம் கொழுப்பும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பன்னீர், மஷ்ரூம்ல இவங்களுக்கு கிடைச்சும். சரி, ஓகேப்பா. பேசிக்கா ஒரு பேலியோ டயட்னா என்ன, என்ன சாப்பிடணுன்றது புரியுது. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா இதுல என்ன ஆயில், என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணலாம்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலே விஷயங்கள் தான், அதாவது குக்கிங்க்கு நாலு ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில். இந்த நாலு விஷயங்களை தவிர்த்து வேற எந்த ஆயில்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து பாக்கெட் எண்ணெய், இந்த ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுல முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதை கண்டிப்பா நம்ம பேலியோல எடுக்கவே கூடாது. சரி, அப்ப பேலியோல என்ன சாப்பிடலாம்? பேலியோன்ற இது மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற, அப்போ டெய்லி நான்வெஜ்ஜே சாப்பிடணுமா? நான்வெஜ் நான்வெஜ் நான்வெஜ்ன்றதை தவிர்த்து நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடணுமா? அப்போ காய்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ பேலியோவில் ஃபர்ஸ்ட் நான்வெஜ், புரதமும் கொழுப்பும் இருக்கிற நான்வெஜ் எல்லாமே பேலியோவில் எடுத்துக்கலாம். முட்டை வகைகள், நான்வெஜ் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள். ஸோ இந்த காய்கறிகளில் சில விஷயங்கள் எடுக்கக்கூடாதுன்றது இருக்கு. ஆனால் இந்த காய்கறிகள் எடுக்கிறதுனால நம்மளுக்கு மினரல்ஸும் ஃபைபர்ஸும் கிடைச்சிரும். ஸோ அதனால அதை எடுத்துக்கிறோம். விட்டமின்ஸும் கிடைக்கும், அதனால அதை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே சில விஷயங்கள், சில கட்டுப்பாடுகள் இருக்கு. நான் பொதுவாக சொல்றேன். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம், பால், அதுக்கப்புறம் வெண்ணெய், நெய், சீஸ், இதெல்லாமே டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நட்ஸ், நட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். ஸோ நட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி மட்டும் அலௌடு இல்லை, மற்ற நட்ஸ் எல்லாமே பேலியோல அலௌடு தான். ஸோ அதெல்லாமே எடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாவும் ஆப்பிள், அப்புறம் அவகடோ, பட்டர் ஃப்ரூட். ஸோ இதை தவிர்த்து எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே பேலியோல எடுக்கவே கூடாது. கீரை வகைகள்ப்பா? கீரை வகைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரையும் பேலியோல அலௌடு இல்லை, மற்ற கீரைகள் எல்லாமே பேலியோல அலௌடு தான், தாராளமா எடுக்கலாம். சரி, அப்போ காய்கறிகள் ஏதோ சாப்பிடக்கூடாது சொன்னி, அது என்னது? அதாவது காய்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட்டிக் ஆசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நான்வெஜ்லேருந்து வருது பார்த்தியா, புரதமும் கொழுப்பும், ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்க விடாமல் அதை ஸ்டாப் பண்ணி வேஸ்டேஜை வெளியே அனுப்பிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பேலியோ டயட் கரெக்டாகவே ஃபாலோ பண்ணி நான்வெஜ் எடுத்தாலும் அதுலேருந்து வர எனர்ஜியை நம்ம உடம்பு எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடும் அந்த ஃபைட்டிக் ஆசிட். ஸோ அது இருக்கிற உணவை எடுக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து கிழங்கு வகைகள், இன்னொன்று வந்து பீன் வகைகள். ஸோ கிழங்கு வகைகள் அப்படின்னும் போது உருளைக்கிழங்கு, கண்ணக்கிழங்கு, செப்பக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, ஸோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீன் வகைகள், பீன்ஸ், அவரக்காய், மொச்சுக்கொட்டை, சுண்டல், பட்டாணி, ஸோ இதெல்லாமே எடுக்கக்கூடாது. கண்டிப்பா அது எதுவுமே எடுக்கக்கூடாது. எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, அது சோயா வகைகள், சோயா வகைகளை எதையுமே எடுக்கக்கூடாது.
கண்டிப்பா முருங்கைக்காய் வந்து சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. முருங்கைக்கீரை வந்து சாப்பிட கூடாதுன்றது இல்ல, அதுல நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸ்ட்ராஸ் நிறைய கிடைச்சிடும். சோ அது வந்து மெயின்டெனன்ஸ்ல எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்ல. ஆனா வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு நமக்கு தேவைக்கு அதிகமா கிடைச்சாலும் வெயிட் லாஸ் இருக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சோ அதனால அதை எடுக்க கூடாதுன்னு சொல்றது. சரி ஓகேப்பா. இப்போ வந்துட்டு இல்லப்பா இது ஓகே, பேசிக்கா ஒரு பேலியோ டயட்னா என்ன, என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்ன யூ ஆயில் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் புரியுது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கரெக்டா? ஸோ இதெல்லாமே புரியுது, பேசிக்கா எங்களுக்கு புரியுது, ஒரு நாலேஜ் இருக்கு. இப்போ ஒரு சின்ன இதுப்பா, நிறைய பேர் பேலியோ டயட் ரொம்ப ஆபத்தானது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட பேலியோ டயட் இருந்து யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு கூட வீடியோலாம் வந்துச்சு. பேலியோ டயட் ஆபத்தானதா? கண்டிப்பா பேலியோ டயட் ஆபத்தானதுலாம் எதுவுமே இல்லை, ஆனா இது ஆபத்தானதும் கூட. அது எப்படி அப்படின்னா, நீங்க தப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து ஆபத்தானதுதான். ஸோ ஏன் சொல்றேன்னா, நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், நிறைய பேருக்கு பேலியோ ஃபுட்ஸ்னா என்னன்னே தெரியாது, பேலியோ டயட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த டயட்ல வந்து நம்ம மாவு சத்துக்களோட சேர்த்து நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா இதுவரை நம்ம ஹெல்த் இஷ்யூஸோட டிராவல் பண்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ மாவு சத்துக்களோட சேர்த்து அதிகமா புரதமும் கொழுப்பும் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சுகரோ, கொலஸ்ட்ராலோ, தைராய்டோ, இல்ல வந்து ஹார்ட் அட்டாக்கோ, ஹார்ட்ல பிளாக்கோ, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாலடைட்ல சேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாம, அடிப்படை எதுவுமே தெரியாம நீங்க தப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்து திருப்பியும் நீங்க தப்பான ஒரு உணவு பழக்கத்துக்கு இன்னும் மோசமா மாற வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய டயட் ஷீட்ல சேஞ்சஸ் இருக்கும், அது எல்லாமே கரெக்டா பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆபத்தானது இல்லை. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலியோல பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கான சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், தைராய்டு லெவல்ஸ், விட்டமின் டி லெவல்ஸ், ஸோ இது எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களோட உடம்புல ஓவரால என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க காலையில இருந்து நைட் வரை என்ன சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் டயட் ஷீட் நாங்கள் தருவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதும் சரியாகும், ஹெல்த் இஷ்யூஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த டயட்ல நிறைய பேர் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். சரியா ஃபாலோ பண்ணா ஆபத்தானது இல்ல, தப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஆபத்தானதுதான். சோ இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தைராய்டு உள்ளவங்க வந்து கோஸ், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி, முள்ளங்கி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, கரெக்டா? இப்ப அதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் தைராய்டு வரும் கண்டிப்பா. அதாவது ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு கூலிங் பண்ணக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஏற்கனவே வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரீத்திங்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போது ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த உடம்பை வந்து எந்த அளவுக்கு கூலிங் ஆக்குறமோ அந்த அளவுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸோட ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அதனாலதான் இதெல்லாமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது. ஸோ இதுலயே நிறைய கேட்டகரி இருக்காங்க. இப்போ சில பேருக்கு தைராய்டு இருக்கும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து டேமேஜஸ், இன்சுலினால ஏற்பட்ட டேமேஜஸ், HSCRP லெவல்ஸ்னு சொல்லுவாங்க, அது அதிகமா இருக்கும். சில பேர் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும், சில பேருக்கு தைராய்டு இருக்கும், அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து டிஃபர் ஆகும்போது நிறைய பேருக்கு அவங்களோட டயட் ஷீட் வந்து மாறி மாறி வரும். ஸோ அதனாலதான் வந்து எல்லாரும் ஒரே டயட் ஷீட்டை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், ஸோ அது ரிஸ்க்கும் கூட அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். சரி ஓகே. அப்போனா வந்து இப்போ நீ சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதவங்க இதை கரெக்டா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா பேசிக்கான பாலியோ நார்மலா எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க உறுதிப்படுத்திக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல அப்படின்றது. சரி ஓகே. அப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னா என்ன மாதிரிப்பா இருக்கும்? அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கறதே அதனாலதான். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுகர், அதுக்கப்புறம் அந்த சுகர் அதாவது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவல்னு இல்லாம HbA1c லெவல்ஸ் தான் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களை வந்து சுகர்ல வந்து டேமேஜ் ஆயிருக்கும் அவங்க உடம்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால், ஸோ அதுல வந்து டோட்டல் கொலஸ்ட்ராலும் இருக்கும், LDL கொலஸ்ட்ராலும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது நார்மலா கெட்ட கொழுப்புகளோட அளவுகள் வந்து உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலயே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்சுலின் லெவல்ஸுமே வரும், உங்க பிளட்ல இன்சுலின் லெவல்ஸ், அப்புறம் ட்ரைக்ளோசரைட் லெவல்ஸுமே இருக்கும். ஸோ இதனால உங்களோட ரத்தத்துல எந்த அளவுக்கு இன்சுலின் கலந்துருக்கு, இது மூலியமா HSCRP லெவல்ஸ், இந்த இன்சுலினால உங்களோட ரத்தம் போற வால்ஸ்ல அதாவது ரத்த நாளங்கள்ல எந்த அளவுக்கு உள்காயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து HSCRPன்னு சொல்லுவாங்க, அதுவுமே அதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா,
அதே மாதிரி யூரிக் ஆசிட் இருக்கா உங்களுக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்கள் மெயினான விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன். இந்த லிவர் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கா உங்களுக்கு, ஸோ உங்களோட பாடியில டோட்டல் ப்ரோட்டீன் அளவுகள் எவ்வளவு இருக்கு, அது இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதுல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு லெவல்ஸ். தைராய்டு லெவல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்மோனல் டேமேஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி லெவல்ஸ். இப்போ நிறைய பேர் விட்டமின்ஸுமே எடுப்பாங்க, அதில் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட போன் பவருக்கும் பிளஸ் நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கும் விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட லெவல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். அதுக்கப்புறம் கால்சியம், அயன், B12 அதாவது B12 விட்டமினோட லெவல்ஸ், இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் அதில் பார்ப்பாங்க. மெக்னீஷியம் லெவல்ஸ் இதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸை வச்சு நிறைய விஷயங்கள் இன்னுமே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து சும்மா எடுக்கிறது இல்லை, உங்களோட ஃபுட்ல நிறைய சேஞ்சஸ் இதை வச்சு தான் நம்ம பண்ணி தருவோம். ஸோ அதனாலதான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஓகேப்பா, இப்போ அதாவது இது என்னன்னா டயட்டா இருந்து ஒரு டயட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் அந்த மாதிரி இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற சில கோளாறுகளையும் அது சரி பண்ணுது. கண்டிப்பா வெயிட் லாஸ்ன்றது மட்டும் இல்லாம அந்த வெயிட் லாஸோட உங்களோட ஹெல்த் இஷ்யூஸையுமே மேக்ஸிமம் கியூர் பண்ணிடும். உதாரணத்துக்கு சுகர்லாம் வந்து உங்க லைஃப் லாங் நீங்க டேப்லெட் எடுத்தே ஆகணுன்றது இருக்குல்ல, இந்த டயட்டுக்குள்ள வந்தீங்க அதாவது இந்த பாலி டயட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1.5 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்ல நீங்க டோட்டலா டேப்லெட்ஸே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த டயட் வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லது, இதோட ஒரு பெஸ்டான நேச்சுரல் மெடிசன் ஃபுட் ஹேபிட் வேற எதுவுமே இருக்க முடியாது இதுக்கு. சரி ஓகேப்பா. ஸோ அப்பனா நீ என்ன சொல்றதை வச்சு பார்த்தா நம்ம இந்த டயட்குள்ள எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாதவங்க கண்டிப்பா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா அதே மாதிரி இந்த மாதிரி மட்டுமே இல்லாம பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தனியாவே சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி எடுக்கணும்ன்றத மாறும், அவங்க பேட்டர்ன்லயே மாறும். அதே மாதிரி அல்சர் இருக்கு, சைனஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், சில பேருக்கு பைல்ஸ் இருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வெளியே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹெல்த் இஷ்யூஸை மேக்ஸிமம் நம்ம வந்து பிளட் டெஸ்ட்ல மட்டுமே இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் ஓரளவு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அதே மாதிரி இந்த குண்டா இருக்கும், எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு, நீர் கட்டி இருக்கு, எங்களுக்கு குழந்தை பிறக்கல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம்ப்பா கண்டிப்பா இந்த டயட்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் சரியாய் குழந்தைய பிறந்திருக்கு. அதுக்கு உதாரணம் நாங்களும் தான், ஏன்னா இவங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. நாங்க குழந்தை பெற்றுக்கும் போது எங்க கூட டிராவல் பண்ணவங்க அதுக்கப்புறம் நம்ம டயட் ஷீட் கொடுத்தவங்க நிறைய பேருக்கு பேபி பிறந்திருக்கு. ஸோ அவங்க பர்சனல் டீடைல்ஸ்லாம் நம்ம எடுத்து இதுல போடவே முடியாது. ஸோ அதனால பத்தினா நான் உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பா. ஸோ அதுல என்ன ஒரு விஷயம்னா இவங்களுக்கு இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிளிங்ல ப்ராப்ளம் வரும். அந்த சைக்கிளிங் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா இது வந்து கண்மூடித்தனமானது இல்லை, உங்களோட கர்ப்பப்பை வந்து இன்சுலினால, இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்துக்களோட இன்டேக் வந்து அதிகமாக எடுப்பாங்க தானிய உணவுகள். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இதுல இருந்து வர குளுக்கோஸ்னால இதுக்கு ஈக்குவலாக தான் உங்க உடம்புல வந்து இன்சுலின் கிரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம உடம்புக்கான எனர்ஜியை மாற்றணும்ல. ஸோ அந்த இடத்துல இன்சுலின் அதிக அளவில் உங்க உடம்புல கிரியேட் ஆகும்போது உங்களோட கர்ப்பப்பையை இந்த இன்சுலின் வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில வளர கருமுட்டைகள் அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை குவாலிட்டியா இருக்காது, அதாவது கர்ப்பப்பை வந்து குழந்தைய தாங்குற அளவுக்கு வந்து எனர்ஜி இருக்காது அதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே உங்களுக்கு கருமுட்டைகள் சரியா வளரல அப்படின்னாலே உங்களுக்கு மென்சஸ் ஆகுற அந்த டைமிங் வந்து மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் நீங்க எப்படி வந்து ஆணோட விந்தணு உள்ள வந்து கர்ப்பப்பையில கரு தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஓவலூஷன் டே இருக்கு. ஸோ ஒரு 11 to 15 days உங்களுக்கு ஓவலூஷன் டே அப்படின்றது வரும். அந்த ஓவலூஷன் டே தப்பா ஆகுது, கருமுட்டைகள் வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னும் போது அது எப்போ உங்களுக்கு ஓவலூஷன் டே வருமே தெரியாது, இல்ல வராம கூட போயிடலாம். ஏன்னா அது குவாலிட்டியா இல்லை, அந்த முட்டைகள் வந்து தரமானதா இல்லை, அந்த கருமுட்டைகள் வந்து குழந்தையா மாறுறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடுது. ஸோ இந்த டயட்ல நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த இன்சுலினோட அளவுகள் எல்லாமே கட்டுப்படுறதுனால கர்ப்பப்பை டேமேஜ் ஆகிறது ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த குட் கொலஸ்ட்ரால் அந்த டேமேஜஸ சரி பண்ண, அதாவது அந்த கர்ப்பப்பைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிடும், அதாவது இந்த நல்ல கொழுப்புகள் சரி பண்ணிடும். அப்படி சரி பண்ணாலே அந்த கருமுட்டைகள் வளர்ச்சி எல்லாமே சரியாகும் போது உங்களுக்கு சைக்கிளிங் டேட் வந்து கரெக்ட் ஆகும்போது ஓவலூஷன் டே கரெக்டான ஸ்டேஜ்ல வரும். அப்போ நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருமுட்டைகள் வந்து குழந்தை அதாவது ஆணோட விந்தணு வரும்போது கருமுட்டைகள் குவாலிட்டியா இருந்தது அப்படின்னா
குழந்தையா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதனாலதான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது இந்த டேமேஜஸ் எல்லாம் சரியாயிட்டு இது மூலியமா உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். சோ ஓகேப்பா, சூப்பர், செமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது என்னோட நாலேஜ், நான் வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நான் எந்த அளவுக்கு நாலேஜ் எடுத்துக்கிட்டனோ அந்த விஷயங்களை தான் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். அதை தான் நீ இப்ப கேட்கும் போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீ இதை, இவங்க இதை விட அதிகமா சொல்லுவாங்க, இதை விட அதிகமான விஷயங்கள், டைம் குறை, டைம் குறை அப்படின்னு சொல்லி சீக்கிரமா புரியணும் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா சொல்ல சொல்லிதான் சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கும் இதெல்லாம் தெரியும், சிம்பிளா சொல்ல சொல்லிதான் கேட்டேன். சோ அவங்க சிம்பிளா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லுவாங்க. வேற வழி இல்ல, அவங்க டயட்டே வந்து 2 hours சொல்லுவாங்க, 2 hours 3 hours சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால கண்டிப்பா புரிய வச்சு டிராவல் பண்ணா ஒரு இன்வால்மெண்டோட இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு கெட்ட டயட்டோ இல்லைன்னா வந்து மனுஷங்களை இது பண்ற டயட்டோ, ஆளை கொள்ற டயட்டோ எல்லாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு ஆளை உருவாக்குற டயட், நம்மளுக்கு ஒரு உயிரை கூட கொடுக்குற டயட் தான். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க அதனால பயனடையணும், அவ்வளவுதான். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வச்சேன். ஸோ இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா ஒரு டயட் சார்ட் ஃபாலோ பண்ணாதான் நம்ம உடம்புல இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் போய் நம்ம கரெக்டான ஒரு ஹெல்த்தி வேல லைஃபை வந்து ஜேர்னி பண்ண முடியும். நம்ம குண்டா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா ஹெல்த்தி வேல குண்டா இருந்தா நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ இன்னைக்கு எங்களோட இது இதுதான். சில பேருக்கு இது போர் அடிச்சிருக்கும், சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது தெரியாம கூட இருக்கலாம், சில பேருக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஸோ எங்களுக்கு இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதனால சொல்றோம். எங்களோட டெய்லி வே என்னது, டெய்லி எப்பவுமே நாங்கள் 1 meal தான் சாப்பிடுறோம், அது உங்களுக்கு அது நாங்கள் உங்களுக்கு டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இதை உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி இதை பேசி சொல்றோம். ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளையும் பண்றேன். ஸோ அடுத்தடுத்த நாட்களோட டாபிக் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப டவுட்ஸ் இருந்து கமெண்ட்ஸ்ல ரிப்ளை வரலன்னா கூட நீங்க மேல இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க வந்து டவுட் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க. ஸோ குண்டா இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம், கேவலப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துல இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கோம். அந்த 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 விஷயங்கள் வந்து நம்ம மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் வெயிட் அதிகமாக தான் ஆக்குமே தவிர கம்மி ஆகாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு அந்த பாதிப்பு வலிகள் தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வர, உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நாங்கள் அடைஞ்ச அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வரணும்னு தான் நாங்கள் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க, இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லணும்னுட்டு, குழந்தை இல்லாதவங்களோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எவ்வளோ வெளி இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும்போது எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ மனசளவில் வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு பேலியோ டயட் பற்றின நிறைய நாலேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இந்த பேலோடைட்டை பற்றி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த நாலேஜ் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கு. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்னடா இது ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் பேசுறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உட்காந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கான சில தகவல்கள் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்ல. உங்களுக்கும் இந்த டயட்டை பற்றின நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு இதே வந்து இதோட முடியுது. என்னடா இதோட முடிச்சிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியும். டெய்லி நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ணுறோம். இன்னைக்கு பெருசாக நாங்கள் எதுவும் சாப்பிடல, முட்டை மட்டும் தான் சாப்பிட போகிறோம். அதே மாதிரி பசுமஞ்சள் இன்னும் எங்களுக்கு ரீச் ஆகலை, நாளைக்கு தான் ரீச் ஆகும். ஸோ நாளையிலேருந்து பசுமஞ்சள் எடுத்துப்போம். ஸோ இன்னைக்கு 34th முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு 35th இதே மாதிரி பாலியோ டயட்டோட நாலேஜும் டிப்ஸோட வீடியோஸோட நாங்க உங்களை சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்க வீடியோஸ் உடனே பார்த்து எல்லாத்தையும் சீக்கிரமா தெரிஞ்சு சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணுங்க. பாய்.